நாம் அனைவரும் உழைப்பதே நிம்மதியான உறக்கத்திற்குத்தான். உங்கள் மனதில் இருக்கும் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பகல் பொழுதில் பார்த்தாலும் சரி, இரவு உறங்கும் முன் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களால் பல பேர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் உங்களால் முடியும். அந்த சக்தி இந்த காணொளிக்கு இருக்கிறது. வாருங்கள், என்னோடு, என் குரலோடு, உங்கள் ஆழ் மனதோடு பயணிப்போம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலோடு. நம்முடைய ஒரு நாளில் இருக்கும் அந்த காலைக்கும் இரவிற்கும் நடுவே நீங்கள் என்னெல்லாம் செய்திருப்பீர்கள்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. காலை 6 மணிக்கு எழுந்த நீங்கள் இரவு 9 மணிக்கு படுக்க உறங்குவதற்கு செல்வதற்கு முன்பு என்னெல்லாம் செய்திருப்பீர்கள் என்று கேட்டால் அவ்வளவு எளிதாக உங்களால் பதிலை சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த ஒரு நாளில், அந்த காலைக்கும் இரவிற்கும் இருக்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய அந்த ஒரு நாள் புனிதமாக இருந்திருக்கும், நிறைவாக இருந்திருக்கும். அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்வில் ஒரு ஆகச்சிறந்த நாளாக இருந்திருக்கும் என்பதை எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒரு நாளில் ஒரு முனைக்கும் மறுமுனைக்கும் நடுவே எதையாவது ஒன்றை நீங்கள் தொலைக்க வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் கைவிட வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் புனிதப்படுத்த வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் விடுவிக்க வேண்டும், எதையாவது ஒன்றை நசுக்கி அழிக்க வேண்டும், எதையாவது ஒன்றை மறுக்க வேண்டும், எதையாவது ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் நிரந்தரமாக மறந்துவிட வேண்டும், எதாவது ஒன்றுக்கு நீங்கள் புதிதாக பெயரிட வேண்டும், எதையாவது ஒன்றை செய்ய இயலாது என நீங்களே உங்களுக்குள் சொல்ல வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் பார்த்து சிரிக்க வேண்டும், எதையாவது ஒன்றை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் எதையாவது ஒன்றை நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரு நாளின் இம்முனைக்கும் அம்முனைக்கும் நடுவே வெறுமென்றே நடந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது, இப்பொழுது அவர் சொன்ன இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் முன்பே சொன்ன அனைத்திலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தாலும் நன்று, அவை அனைத்தையும் நீங்கள் செய்தால் மிக நன்று. இதை கேட்பதற்கு உங்களுக்கு புதிராக இருக்கலாம், அல்லது புதியதாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக எண்ணி பாருங்கள். பொதுவாக யாரையாவது நீங்கள் ஒரு நாளில் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், காலை எழுந்து பல் துவக்கி குளித்து கல்லூரியோ அல்லது அலுவலகமோ சென்று பாடங்களை கவனித்து அல்லது அலுவலக வேலைகளை கவனித்து மதிய உணவு சாப்பிட்டு மாலை வீடு வந்து பிறகு சிறிது உடற்பயிற்சி செய்து டிவி பார்த்து இன்டர்நெட் பார்த்து இரவு தாமதமாக உறங்கச் செல்வேன் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நான் சொன்ன அனைத்தையும் நீங்களும் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். இதில் இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய இரவு உறக்கம் மிக நிம்மதியாக, மிக ஆனந்தமாக, அந்த ஒரு நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு உணர்வு உங்கள் ஆழ் மனதில் இருக்கும். எதையாவது ஒன்றை தொலைக்க வேண்டும் என்கிறார். தொலைக்க வேண்டும் என்பது ஒரு பொருளை அல்ல, உங்களிடம் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை, உங்களுடைய கோபத்தை, அளவுக்கு அதிகமாக நீங்கள் பிறர் மீது வைத்திருக்கும் ஏதாவது ஒன்றை நீங்கள் தொலைக்க வேண்டும். பொருளாக கூட இருக்கலாம், ஆனால் அது உங்கள் அன்பிற்குரிய ஒருவரிடம் நீங்கள் தொலைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்வதால் அந்த அன்புக்குரியவரிடம் நீங்கள் திரும்ப திரும்ப பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை, உங்கள் அன்பை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அது உங்களுக்கு தரும். அடுத்து எதையாவது ஒன்றை கைவிட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில உறவுகள் இருக்கலாம். நட்பிற்குள்ளேயே ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்காமல் செய்து கொண்டிருக்கலாம். அவர்களை நீங்கள் கைவிடலாம். எதையும் எதிர்பார்த்து பழகுவது நட்பும் அல்ல, காதலும் அல்ல, உறவும் அல்ல. அப்படி எதையாவது எதிர்பார்த்து நம்மிடம் பழகுபவர்களை நாம் கைவிடலாம். ஏனென்றால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் அவர்களிடம் தொலைத்து விடாமல்
அந்த அன்பிற்கான மரியாதையை, அந்த அன்பிற்கான சக்தியை நாம் பாதுகாக்க நீங்கள் உங்களுக்கு வேண்டாத ஒரு உறவை, நட்பை, ஏதாவது ஒன்றை நீங்கள் கைவிடலாம். அடுத்து ஏதாவது ஒன்றை புனிதப்படுத்த வேண்டும். புனிதப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் கங்கை நதிக்கு சென்று அங்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லது கங்கை தீர்த்தத்தை ஒருவர் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ தெளிக்க வேண்டும் என்று இல்லை. உங்களுடைய நல்ல வார்த்தைகள் ஒருவருடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தும். உங்களுடைய நல்ல செயல்கள் ஒருவருடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இந்த உலகத்தையே புனிதப்படுத்தும். இதைத்தான் அவர் புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து எதையாவது ஒன்றை விடுவிக்க வேண்டும். எதை விடுவிப்பது, எப்படி விடுவிப்பது? இதுவும் மிக சுலபமான ஒன்றுதான். உங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கின்ற அந்த கவலையை, உங்கள் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் அந்த உண்மையை, உங்கள் மனதை வதைத்து கொண்டிருக்கும் அந்த பொய்யை உங்களிடமிருந்து நீங்கள் விடுவிக்கலாம். அடுத்து எதையாவது ஒன்றை நசுக்கி அழிக்க வேண்டும். நசுக்கி அழிக்க வேண்டும் என்றால் ஒரு பூச்சியை நசுக்கி அழிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஒரு உயிரை நசுக்கி அழிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. உங்களுக்குள் இருக்கும் ஒரு குறை, உங்களுக்குள் இருக்கும் ஒரு பதற்றம், உங்களுக்குள் இருக்கும் ஒரு சுயநம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு, அவற்றை நீங்கள் நசுக்கி அழிக்கலாம். அடுத்து எதையாவது ஒன்றை மறுக்க வேண்டும். என்ன கேட்டால், இந்த காணொளியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பலராலும் முடியாத காரியம் என்னவென்றால் மறுக்க முடியாததுதான். ஆம், நம்மில் பலருக்கு இது என்னால் முடியாது என்று சொல்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உங்களால் முடியாத காரியத்தை, உங்களால் முயன்று முடியாத காரியத்தை நீங்கள் மறுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய ஒருவர் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்பை நீங்கள் மறுக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு சொல்லை உங்களிடம் யாராவது சொல்லும் பொழுது அந்த சொல்லை கேட்பதற்கான அந்த நிமிடத்தை நீங்கள் மறுக்கலாம். உங்கள் அன்பு எங்கு தேவைப்படாமல் வீணாக போகிறதோ அந்த இடத்திற்கு நீங்கள் செல்வதை, அந்த நபரிடம் நீங்கள் பேசுவதை நீங்கள் மறுக்கலாம். ஆக எதையாவது ஒன்றை நீங்கள் அன்றைய தினத்தில் மறுத்தால் அடுத்த மறுநாள் உங்களுக்கு பிடித்த தினமாக அது இருக்கும். அடுத்து எதையாவது ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும். காலை முதல் இரவு வரை நீங்கள் தினமும் செய்து கொண்டிருக்கும் அதே வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் உடலுக்கு மட்டுமல்லாமல் முக்கியமாக உங்கள் மனதிற்கும் அது ஒரு வெறுப்புத்தன்மையை உருவாக்கிவிடும். அதனால்தான் உங்களுடைய ஏதாவது ஒரு திறமையை, உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு நல்ல குணத்தை, உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த நல்ல சொல்லை, உங்களிடம் இருக்கும் ஒரு புத்தகத்தை, உங்களிடம் இருக்கும் அந்த ஆழமான அன்பை, இவ்வாறு பலவற்றை அன்றைய தினத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது மற்றவர்களுக்கு புதியதாக இருக்கலாம். உங்களை பற்றிய ஒரு சராசரி எண்ணத்தை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு நாளில் எதையாவது ஒன்றை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அடுத்து எதையாவது ஒன்றை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான பழக்கம். ஏனென்றால் எல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்வதுதான் சரி, என்னால் எதையும் முடிக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது நல்ல விஷயம்தான். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல, எல்லாம் தெரிந்தாலும் எதையும் தெரியாதது போல் இருக்க வேண்டும். எல்லாம் உங்கள் மூளை சரி என்று சொன்னாலும் அதற்கும் மேல் ஒன்று இருக்கும் என்று உங்கள் ஆள் மனது உங்களிடம் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆக கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பது போல, உங்களிடம் ஒருவர் உங்கள் தவறை சொல்லும் பொழுது அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அடுத்து எதையாவது ஒன்றை நிரந்தரமாக மறந்துவிட வேண்டும். உங்களுடைய பல கஷ்டங்களுக்கு, உங்களுடைய பல வருத்தங்களுக்கு இது ஒன்றுதான் மிக முக்கிய காரணியாக இருக்கும். மறதி. மறதி என்பது ஒரு குறையல்ல, மறதி என்பது பலருக்கு வரம். உங்கள் மனதை வாட்டி வதைக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் மறந்தால், உங்களுடைய இன்றைய தினத்தில் உங்கள் மனதை கஷ்டப்படுத்திய ஏதாவது ஒரு செயலை நீங்கள் மறந்தால், அதுவும் நிரந்தரமாக மறந்தால், உங்களுடைய அந்த நாள் மட்டுமல்ல, நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையான நாள்தான். அடுத்து எதையாவது ஒன்றை புதிதாக பெயரிட வேண்டும். இது மிக சுவாரஸ்யமான ஒன்று.
நீங்கள் தினமும் பயன்படுத்தும் உங்களுடைய பொருளுக்கு, அது நீங்கள் பார்க்கும் இந்த போனாக இருக்கலாம், நீங்கள் கேட்கும் இந்த ஹெட்போனாக இருக்கலாம், நீங்கள் தினமும் பயன்படுத்தும் காராக, பைக்காக, ஆட்டோவாக, அல்லது நீங்கள் தினமும் பயன்படுத்தும் பேனாவாக, கம்ப்யூட்டராக, எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் ஒரு பெயரிடும் பொழுது, அந்த பொருளுக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு பெயரை அதற்கு வைக்கும் பொழுது, உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் அதன் மேல் இருக்கும் உங்களுடைய அன்பு, அதன் மேல் இருக்கும் உங்களுடைய ஆர்வம், அதன் மேல் இருக்கும் உங்களுடைய கனிவு, இது அனைத்தும் அதிகரிக்கும். அடுத்து, எதையாவது ஒன்றை செய்ய இயலாது என சொல்ல வேண்டும். நான் முன்பே சொன்னது போல், என்னால் செய்ய முடியாது என்று உங்களால் சொல்வது கடினம்தான். ஆனால் அன்றைய பொழுதின் இரவில் நீங்கள் எதற்கு அதிகமாக வருத்தப்படுகிறீர்களோ, அந்த வருத்தத்தின் காரணம் உங்களால் முடியாது என்று சொல்லாமல் போனதால்தான் இருந்தால், கண்டிப்பாக அடுத்த முறை அதை நீங்கள் செய்ய முடியாது என்று தாராளமாக சொல்லலாம். அடுத்து, எதையாவது ஒன்றை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் பல இருக்கின்றன. அதை அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய அந்த ஒரு நாளுக்கு மிக மிக நல்ல விஷயம். அனைத்தையும் தெரிந்து கொள்வது என்பது நல்ல காரியம்தான். ஆனால் அது உங்கள் அறிவுக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் மனதிற்கும் அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடுவது சாலச் சிறந்த ஒன்று. அடுத்து, எதையாவது ஒன்றை பார்த்து சிரிக்க வேண்டும். மிக மிக எளிமையான காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னை கேட்டால், சிரிப்புதான் மிக கடினமான ஒன்று. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவருடைய வருத்தத்தை பார்த்து சிரிக்கும் பொழுது நீங்கள் கெட்டவனாக போகிறீர்கள். அதே சமயம் ஒரு நல்ல நகைச்சுவைக்கு நீங்கள் சிரிக்காமல் இருக்கும் பொழுதும் கெட்டவனாகி விடுவீர்கள், ரசிக்க தெரியாதவனாகி விடுவீர்கள். ஆக உங்களுடைய சிரிப்பு பிறரது முகத்தில் மகிழ்ச்சியை வர வைப்பது போல இருக்க வேண்டும். உங்களுடைய சிரிப்பு எவர் மனதையும் எவர் முகத்தையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். பொதுவாக அனைவரும் சொல்வார்கள், இன்றைய தினம் அதிகம் சிரித்து விட்டேன், நாளை அழப்போகிறேன் என்று. கிடையாது. இன்றைய பொழுதில் இறைவன் உங்களை சிரிக்க வைத்திருக்கிறான். அது ஆனந்தமான ஒன்று, அது இயற்கையாகவே நடந்த ஒன்று, அது மகிழ்ச்சியான ஒன்று. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், அந்த மகிழ்ச்சிக்கு காரணம், அந்த மகிழ்ச்சிக்கு துணை அந்த சிரிப்புதான். ஆக இனிமேல் எக்காரணம் கொண்டும் இன்று சிரித்து விட்டேன், நாளை அழப்போகிறேன் போல என்று மட்டும் சொல்லாதீர்கள். சிரிக்கும் அந்த நிமிடத்தில் சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நாளைய தினத்தை நாளை பார்த்து கொள்ளலாம். அடுத்து, எதையாவது ஒன்றை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு யார் இருக்கா, எனக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க யார் இருக்கா என்று மட்டும் யோசிக்காதீர்கள். அடுத்து வரப்போகுதையும் சொல்கிறேன், எதையாவது ஒன்றை இலவசமாக கொடுக்க வேண்டும். ஆக இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதை கேட்கும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒருவருக்கு இலவசமாக ஒன்றை, அன்போடு ஒன்றை கொடுக்கும் பொழுது, அதை வாங்க போகும் அவரும் அதை இலவசமாக கிஃப்டாக பெற்றுக்கொள்வார். ஒரு அன்பை உறுதிப்படுத்த நீங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி செலவழிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு நபருக்கு காரணமே இல்லாமல், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தோடு உங்கள் அன்பை வெளிப்படுத்த நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பரிசளிக்கும் பொழுது, இலவசமாக கொடுக்கும் பொழுது, அந்த அன்பு அங்கு உண்மைத்தன்மையை அடைகிறது. அந்த அன்பு அங்கு புனிதமாகிறது. அந்த அன்பு உங்களுக்கிடையில் ஒரு நம்பிக்கையை அதிகரித்து தன்னம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. இவ்வாறு நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஒரு நாளில் பின்பற்றினால், உங்களுடைய அந்த நாள், இதை கேட்கும் இந்த நேரம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனது எதையாவது தேடிக்கொண்டிருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த காணொளியை திரும்ப திரும்ப கேளுங்கள். ஏனென்றால் செய்ய வேண்டாத ஒன்றை நாம் மறந்து விடுவதால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் செய்ய வேண்டிய ஒன்றை நாம் மறந்து விடுவதால் நம் வாழ்க்கையே நஷ்டமாகிவிடும், கஷ்டமாகிவிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் இரவு பகல் போலதான், கருப்பு வெள்ளை போலதான். இன்று கருப்பாக இருந்தால் நாளை வெளிச்சமாக இருக்கும், அவ்வளவுதான் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையிலும்
துன்பம் என்பது நிரந்தரமாக இருந்து போவதில்லை. அதிகபட்சம் உங்களால் 21 நாட்கள் துன்பமாக இருக்க முடியும். அதற்கு பிறகு எதுவும் கடந்து நீங்கள் சென்று விடுவீர்கள். நிம்மதியாக உறங்குங்கள். செய்ய வேண்டியவற்றை செய்து விட்டீர்கள். இனி செய்ய வேண்டியது மட்டுமே நம்மிடம் இருக்கிறது. அதை பற்றி எண்ணுங்கள். உங்களால் மனதோடு பேசுங்கள். நாளைய தினம் உங்கள் தினமாக அமைய இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். எதுவும் கடந்து போகும், எதுவும் கரைந்து போகும். இதுபோல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும், டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தையும், டீப் டாக்ஸ் தமிழ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடருங்கள்.